ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி வெஜ் புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம பொருள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு கப்பால் அளந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துருங்க. நம்ம ஊற வச்சுட்டு அலசினோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும், அதனால் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ புலாவ் செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா காய்ச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை, இது கூடவே சின்னதாக ஜாவத்திரி, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இதோடய ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்துடணும். இப்போ இது கூட நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4-5 பீன்ஸு, இது கூடவே 1 உருளைக்கிழங்கு, பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதை வந்து 1-2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை, 1-2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம வந்து அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க. அதிகமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும். மெதுவாக வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் வந்து மெதுவாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வரணுங்க. அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு அரிசியும் தண்ணியும் வந்து ஒரே அளவுக்கு சமனாக வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். விசில் வந்ததுக்கப்புறமா 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, உதிரியாகவும் இருக்குது, குலைவாலாம் எதுவும் இல்லை. நம்ம எடுத்த அளவுகள் கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.